என்ன சார் இயர்பட்ஸ் கொடுத்தீங்க? இதை போட்டு பாட்டு கேட்டா வெளில போற சத்தம் தான் கேக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். நாய்ஸ் கேன்சலேஷனா? அது இருக்கட்டும் சார், சார்ஜ் போட்டா கொஞ்ச நேரத்திலே போயிடுது. அதுக்கு என்ன சொல்றீங்க? சவுண்ட் 100ல வச்சே கேப்பீங்களோ? சவுண்டா? சவுண்டுக்கு சார்ஜுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? பாட்டு வேற விட்டு விட்டு கேக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி 5.3 இருக்கா? 5.3ஆ? அது சரி, பாட்டு சரியாவே கேட்க மாட்டேது. அதுக்கு என்ன சொல்றீங்க? டிரைவர் சைஸ் கம்மியா இருக்கும். என்ன சார் எது கேட்டாலும் இந்த மாதிரியே பதில் சொல்றீங்க? நீங்க பழைய இயர்பட்ஸா கொடுத்துட்டு என்ன ஏமாத்த பாக்குறீங்க? எனக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு நீங்க வேலையை பாருங்க. சார் கத்தாம சொல்றதை கேளுங்க சார். Earbuds வாங்குறப்ப noise cancellation option இருக்கா? Bluetooth connectivity 5.3 இருக்கா? Gesture control என்ன இருக்கு? எப்படிப்பட்ட ஸ்பான்ச் இருக்கு? டிரைவர் சைஸ் என்ன? சார்ஜ் நிக்கிறதுக்கான பிளேபேக் டைம் என்ன இருக்கு? இப்படின்னு சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்து இயர்பட்ஸ் வாங்கினாதான் உங்க காதுக்கு பிரச்சனை வராம இருக்கும். இது காதுக்கு பிரச்சனை வருமா? சரி சார், முதல்ல இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் என்ன அதே சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சார் ஃபர்ஸ்ட் இந்த பாட்டை கேளுங்களேன். எதுக்கு சார் பாஸ் பண்ணீங்க? இப்ப கேளுங்க. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். நான் ரெடி தான் வர. சார் சார் பாத்தீங்களா வித்தியாசத்தை? அதான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா வெளியே கேட்குற சவுண்ட் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு இயர்பட்ஸுக்குள்ள எந்த சவுண்ட் கேட்குதோ அது மட்டும்தான் தெளிவாக கேட்கும். ஃபோன் பேசுகிறப்ப கூட ஆப்போசிட்டில் பேசுகிறாங்கள அவங்க வாய்ஸ் கிளியராக கேட்கும். அதுக்குன்னு ரோட்ல போறப்பெல்லாம் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவ் பண்ணிடாதீங்க. அப்ப லாரி ஹாரன் சொல்லலாம் கேட்காது, வந்து ஏத்திட்டு போயிட போகுது. ஏத்திடுமா? இல்ல சார் சொல்றேன். அதே போல இப்ப இது பாத்தீங்கன்னா ஸ்பான்ச் உள்ள இயர்பட்ஸ், இது பாத்தீங்கன்னா ஸ்பான்ச் இல்லாத இயர்பட்ஸ். இந்த ஸ்பான்ச் உள்ள இயர்பட்ஸ் பாத்தீங்கன்னா காதுக்குள்ள போயிட்டு நல்லா லாக் ஆயிக்கும். இது நல்லா சவுண்டு வெளியவே வராது. அதனால பாத்தீங்கன்னா பாட்டு கேட்கறப்ப இல்ல யாராச்சும் போன் பேசுறப்ப வாய்ஸ் எல்லாமே நல்லா கிளியரா கேட்கும். நம்ம வேறுவேலாம் இந்த ஸ்பீக்கர்ல போயிட்டு டேமேஜ் பண்ணாம ஸ்பான்ச்லயே தங்கிரும். இப்ப ஜிம் போறவங்க, டான்ஸ் கிளாஸ் போறவங்க, இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்களா இந்த ஸ்பான்ச் உள்ள இயர்பட்ஸ் யூஸ் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவே இந்த ஸ்பான்ச் இல்லாத இயர்பட்ஸ் இது பாத்தீங்கன்னா காதுக்குள்ள போயிட்டு ரொம்பலாம் லாக் ஆகாது, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். சில பேர் வந்து இதே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ உங்க கம்ஃபர்ட்டுக்கு ஸ்பான்ச் இருக்கிறது கரெக்டாக இருக்குமா, இல்லை ஸ்பான்ச் இல்லாத கரெக்டாக இருக்குமா, எது அடிக்கடி கீழே விழுகாம இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும். முக்கியமாக இந்த ஸ்பான்ச் உள்ள இயர்பட்ஸ் காதுக்குள்ளே போயிட்டு பயங்கரமாக லாக் ஆகிறதுனால நீங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் காது வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஏன் காது கேட்காதான்? காது கேட்காம போயிடுமா? பயப்படாதீங்க சார், ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாதான். அதே போல் இந்த கெஸ்டர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா பட்டன் டைப்பா இல்லை டச் டைப்பா அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது இப்போ கால் வர்றப்ப சிங்கிள் டேப் பண்ணால் அட்டன் பண்ணுறது, வீடியோஸ் பார்க்குறப்ப சிங்கிள் டேப் பண்ணால் பாஸ் பண்ணுறது, டபுள் டேப் பண்ணால் ஃபார்வர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம இந்த இயர்பட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா சில பிராண்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். என்ன இந்த கெஸ்டர் கண்ட்ரோல் இருக்குல்ல, இது பட்டன் டைப்பை விட டச் டைப் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதான் மேட்டரு. அதெல்லாம் சரி சார், வாங்கி ஒரு மாதம் கூட ஆகலை, அடிக்கடி பாட்டு கேட்கும்போது ஃபோன் பேசும்போதுலாம் விட்டு விட்டு கேட்குது. என்ன பழைய பொருள் கொடுத்து ஏமாத்த பார்க்குறீங்களா? பழைய பொருளா? நம்ம கடையில் அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லையே. நீங்கள் விட்டு விட்டு கேட்குதானே சொன்னீங்க. அப்போ ப்ளூடூத் ரேஞ்சு பார்க்கணும் சார். இப்போ ப்ளூடூத் 5.1, 5.2, 5.3லாம் இருக்குது. எல்லாமே 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து கனெக்ட் ஆகும். இந்த ப்ளூடூத் ரேஞ்சு கூட கூட உங்களுக்கு டிலேவே இருக்காது. இப்போ நீங்கள் ஃபோனை வந்து இயர்பட்ஸில் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க, ஹாலில் ஃபோனை வச்சுட்டு பெட்ரூமுக்குள்ளே போய் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரம் ப்ளூடூத் ரேஞ்ச் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டிலே இருக்கும். இதுவே 5.3 சொல்லி ப்ளூடூத் ரேஞ்ச் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் பேசுகிறப்பையும் சரி பாட்டு கேட்குறையும் சரி இந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிலேவே இருக்காது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ எல்லா தப்பு ஏன் மேலே சொல்லுங்க. வாங்கும்போது இந்த இயர்பட்ஸ் 20 மணி நேரம் சார்ஜ் தாங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இப்போலாம் சும்மா சும்மாவே காலி ஆயிடுது. நீங்கள் எப்பயுமே சவுண்ட் அதிகமாக வச்சு கேட்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் சார்ஜ் கம்மியாகிட்டே இருக்கு. சார் மறுபடியும் கேட்குறேன், சவுண்டுக்கும் சார்ஜுக்கு என்ன சார் சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு சார். இப்போ இந்த பாக்ஸை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 20 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே பாக்ஸ் இல்லாமல் இந்த இயர்பட்ஸை மட்டும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா 4 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 20 மணி நேரமோ இந்த 4 மணி நேரமோ நீங்கள் எவ்வளோ வால்யூம் வச்சு யூஸ் பண்ணால் அவ்வளோ நேரம் வரும் அப்படிங்கிறத அவங்களே பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா 50% வால்யூம், அதாவது பாதி சவுண்டு வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா எவ்வளோ மணி நேரம் பிளேபேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ நீங்கள் இயர்பட்ஸ் வாங்குறப்ப எவ்வளோ வால்யூம் வச்சு கேட்டால் நீங்கள் சொல்கிற சார்ஜ் அந்த 20 மணி நேரம் நிற்கும், 4 மணி நேரம் நிற்கும் அப்படிங்கிற அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணோம். நீங்கள் எப்பயுமே ஃபுல் சவுண்ட் அதாவது 100ல் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு சார்ஜ் அடிக்கடி காலியாகுது. அதே போல் சார்ஜர் வந்து சி டைப்பா இல்லை நார்மல் டைப்பா அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்களே கேபிள் தந்துருவாங்க. இதே சி டைப்னா பிரச்சனை இல்லை, நம்ம எல்லார் ஃபோன்லையும் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சி டைப் கேபிள் தான் இருக்குது, அந்த கேபிளை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நார்மல் டைப் கேபிள்னா அதை வேற எடுத்துகிட்டு போகணும், அதை வேற பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும் தேவையில்லாத வேலையில். அதுக்காண்டி தான் எந்த சார்ஜ் டைப் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சவுண்டு 100ல் வச்சா சார்ஜ் இறங்கிடும்னு சொல்கிறீங்க, 100ல் வச்சா ஒன்றும் கேட்கல, 50ல் வச்சா என்ன சார் கேட்க போகுது? சவுண்டு நல்லா கேட்கறதுக்கு டிரைவர் லென்த் பார்க்கணும் சார். இப்போ இந்த இயர்பட்ஸ்க்குள்ளே இதுக்குள்ளே டிரைவர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 10 mm, 13 mm லாம் இருக்கும். அந்த எம்எம் கூட கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் நல்லாயிருக்கும், அதாவது
சவுண்டு கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக கேட்கும். உங்களுக்கு சவுண்டு நல்லா கேட்கணும், பாட்டெலாம் பயங்கர சவுண்டாக கேட்கணும் அப்படின்னா டிரைவர் சைஸ் அந்த லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக பார்த்து வாங்கணும். ஆனால் சில பேர் அந்த டிரைவர் சைஸ் அதிகம் வாங்கக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு பேஸ் நல்லா இருந்தால் காதுக்குள்ளே டம்மு டம்முன்னு அடிக்குமா, இதனால சில பேருக்கு காது வெளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சார் வந்ததுலேருந்து காது போயிடும் அப்படி அப்படின்னு சொல்லி பயமத்திட்டே இருக்கீங்க? உங்கள் நல்லதுக்கு தான் சார் சொல்கிறேன். அதே போல் ஆடியோ குவாலிட்டி, டால்பி அட்டம்ஸ் இருக்கா, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, வாரண்டி வெறும் 6 மாதத்துக்கு கொடுக்குறாங்களா இல்லை 1 வருஷத்துக்கு கொடுக்குறாங்களா, அந்த வாரண்டி பார்த்தீங்கன்னா ஷாப் வாரண்டியா கம்பெனி வாரண்டியா, முக்கியமாக டபுள் பேரிங் இருக்கான்னு பார்க்கணும். டபுள் பேரிங்னா இந்த ஒரு ஏர்பட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு 2 ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்து ஏர்பட்ஸ் வாங்கினா தான் ஏர்பட்ஸ் வாங்கினக்கான ஒருத்து. ஆமாம், இந்த ஏர்பட்ஸ் எங்கள் கடையில் வாங்கின மாதிரியே தெரியலையே, பில்லு இருக்கா? பில்லா நீங்கள் எங்கே கொடுத்தீங்க? இல்லையே பில்லு கொடுக்காம இருக்கலாம், வாய்ப்பு இல்லையே. கண்டுபிடிச்சிட்டேன் சார், எங்கே வாங்கினீங்கிற கண்டுபிடிச்சிட்டேன். இன்ஸ்டாகிராமில் வாங்கினதானே இந்த 5000 ஏர்பட்ஸ் 499 ரூபா, 2000 ஏர்பட்ஸ் 199 ரூபா கொடுத்துருப்பாங்களே, அங்கே வாங்கினதானே? பிராண்டுன்னு சொல்லி தானே கொடுத்தாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இல்லை சார், வேறு எங்கேயோ ஒரு டூப்பான் பொருளை வாங்கிட்டு வந்துட்டு எங்கள் கடையில் பழைய பொருளை கொடுத்தோன்னு சொல்லிட்டு எங்கள் கடை மேலே சந்தேகம் வந்துவிட்டியோ உன்னா? சரி விடுங்க சார், நம்ம கடையில் ஒரு 100-150க்கு நல்ல ஏர்பட்ஸ் தானே இந்த கொடுங்க. 100-150க்கு இருக்கு இருக்கு நல்ல ஏர்பட்ஸ். நல்லா போடுங்க, அதை காமிங்க, போடுங்க போடுங்க உன்னா. Don't be sound, stand back.